இலங்கையில் உள்ள பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை வெளியானது அறிவிப்பு. மகிழ்ச்சியின் உச்சத்தில் நீதிமன்ற வாசலில் கேக் வழங்கிய சிவாஜி லிங்கம். புதிய வைரஸ் குறித்து பிரித்தானிய அதிகாரிகள் மக்களுக்கு எச்சரிக்கை. அறிகுறிகள் இல்லாமல் தொற்றை பரப்பும் நபர்கள் சமூகத்தில் இருக்கலாம். இலங்கையில் தொடரும் துயரம். எரிவாயு வெடிப்பு காரணமாக 19 வயது யுவதி பரிதாபப்பலி. இராணுவ கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் யாழ் பல்கலையில் விடுதலை புலிகளின் தலைவருக்கு கேக் வெட்டி கொண்டாட்டம். உள்ளிட்ட 6 மாகாணங்களிற்கு கடும் எச்சரிக்கை. மீண்டும் அதிகரித்தது வருமானம். கிளிநொச்சியில் காவல்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல். சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். அரசு பாடசாலை மாணவர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் விசேட விடுமுறைகள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குறித்த விடுமுறைகள் வழங்கப்பட உள்ளன. இதன்படி சுமார் 23, 24, 25 தேதி மற்றும் 26 தேதிகளில் இவ்வாறு விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் டிசம்பர் 27 முதல் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் பரவல் காரணமாக பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நாட்டில் கோவிட் பரவல் குறைவடைந்து வந்த நிலையில் தற்பொழுது பாடசாலைகள் கட்டம் கட்டமாக மீண்டும் திறக்கப்பட்டு கல்வி செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் கிளிநொச்சி நீதிமன்ற வாசலில் கேக் வழங்கிய சுவாரஸ்ய சம்பவம் இன்று மாலை இடம்பெற்றுள்ளது. மாவீரர் நாள் நிகழ்வுகளை அனுஷ்டிக்க கிளிநொச்சி நீதிமன்றத்தால் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரம் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருந்த நிலையில் தடைக்கு எதிரான மனுவை கிளிநொச்சி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் வழக்கிற்காக நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்திருந்த எம் கே சிவாஜிலிங்கம் வழக்கின் பின்னர் நீதிமன்ற வாசலில் நின்றவர்களுக்கு கேக் வழங்கி சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ள புதிய மாற்றமடைந்த கொரோனாவை இதுவரை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள வைரஸ்களில் மிகவும் முக்கியமானது என இங்கிலாந்தின் சுகாதார அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த P11.1529 வைரஸ் அதிகளவு பரவு மாற்றலை கொண்ட தடுப்பூசிகளால் இதனை கட்டுப்படுத்த முடியாது என பிரிட்டனின் சுகாதார அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை இதுவரை நாங்கள் எதிர்கொண்ட வைரஸ்களில் இதுவே குறிப்பிடத்தக்கது என குறிப்பிட்டுள்ள பிரிட்டனின் சுகாதார பாதுகாப்பு முகவர் அமைப்பின் தலைமை நிறைவேற்று அதிகாரி ஜெனு ஹாரிஸ் அதன் பரவும் தன்மை தீவிரம் மற்றும் தடுப்பூசியால் பலன் உள்ளதா போன்ற விவரங்கள் குறித்து தீவிர ஆராய்ச்சிகள் இடம்பெறுகிறதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் அறிகுறிகள் இல்லாமல் தொற்றினை பரப்பும் நபர்கள் சமூகத்தில் இருக்கலாம் என சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சுகாதாரத்துறையால் தினமும் தற்பொழுது 5000 மேற்பட்ட PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் நோய் தொற்றுடையவர்கள் நோய் தொற்றுக்கு பிறகு மட்டுமே சுகாதாரத்துறையில் கண்டறியப்படுகிறார்கள். எனவே வைரஸ் தொற்று ஏற்படாதிருக்க ஒவ்வொருவரும் முறையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியம் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். கடந்த 12 தேதி வீடொன்றில் சமையல் எரிவாயு வெடிப்பு சம்பவத்தில் 19 வயதான யுவதியொருவர் உயிரிழந்துள்ளதாக சிங்கள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. புலனறுவை வெலிக்ககந்த சந்துர்பிட்டிய கிராமத்தில் உள்ள வீடொன்றில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் பலத்த காயமடைந்து கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த பெண் நேற்று மாலை உயிரிழந்துள்ளதாக வெலிக்கந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வெலிக்கந்த சந்துன்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஆயிஷா குமிதினே 19 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வெலிக்கந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்தநாளை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 67வது பிறந்தநாள் என்றாகும். அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தினுள் மாணவர்கள் அவரது உருவப்படத்திற்கு முன்பாக கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடியுள்ளனர். அதேவேளை மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ் பல்கலைக்கழக சூழல் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயுதங்களுடன் இராணுவத்தினர் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழகத்தினுள் மாணவர்கள் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடமாகாணம் உள்ளிட்ட 6 மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று மாலை விடுத்துள்ள அறிக்கையில் இலங்கைக்கு தென்கிழக்காகவும் அண்மையாகவும் உள்ள தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தியடைந்துள்ளது. இது தற்போது இலங்கைக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ளதனால் நாடு முழுவதும் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.
அத்தோடு நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் பயணக்கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கை போக்குவரத்து சபையின் நாளாந்த வருமானம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங் ஸ்ரீ ரணவக்க இலங்கை போக்குவரத்து சபையின் நாளாந்த வருமானம் ரூபா 60 மில்லியனாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்று நோய்க்கு முன்னர் சராசரி தினமும் வருமானம் 80.85 மில்லியனுக்கு இடைப்பட்டதாக காணப்பட்ட நிலையில் தொற்று நோய் காலத்தில் ஈட்டிய வருமானம் 6.7 மில்லியனாக குறைந்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். காவல்துறை மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் ராஜகிரியவில் கட்டட நிர்மாண பணியில் ஈடுபட்டிருந்த போதே கைது செய்யப்பட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த அக்டோபர் 4 தர்மபுரம் பிரமந்தனாறு பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்ய சென்ற தர்மபுரம் காவல்துறை உத்தியோகத்திற்கு இடையூறு விளைவித்து காயப்படுத்திய குற்றச்சாட்டிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் காவல்துறை அதிகாரி ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை வெளியானது அறிவிப்பு. மகிழ்ச்சியின் உச்சத்தில் நீதிமன்ற வாசலில் கேக் வழங்கிய சிவாஜி லிங்கம். புதிய வைரஸ் குறித்து பிரித்தானிய அதிகாரிகள் மக்களுக்கு எச்சரிக்கை. அறிகுறிகள் இல்லாமல் தொற்றை பரப்பும் நபர்கள் சமூகத்தில் இருக்கலாம். இலங்கையில் தொடரும் துயரம். எரிவாயு வெடிப்பு காரணமாக 19 வயது யுவதி பரிதாப பலி. இராணுவ கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் யாழ் பல்கலையில் விடுதலை புலிகளின் தலைவருக்கு கேக் வெட்டி கொண்டாட்டம். உள்ளிட்ட 6 மாகாணங்களிற்கு கடும் எச்சரிக்கை. மீண்டும் அதிகரித்தது வருமானம். கிளிநொச்சியில் காவல்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல்.